நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் வந்து சீல உள்ள பேசிக் பில்டிங் டேட்டா டைப்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளேஷன், டிவிஷன், ஈக்குவல்ட்டு, இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் மணிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் சம் கிளாசிஃபைடு இருக்குது. நெக்ஸ்ட் அர்கமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அர்கமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளேஷன், டிவிஷன், இது எல்லாமே அர்கமெட்டிக் ஆப்ரேஷன் தான். இது வந்து ஒரு பில்டிங் டேட்டா டைப். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா, ஏ சீக்குவல் டு 10, பி சீக்குவல் டு 5, அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே, ரெண்டு ஆப்ரேஷன் எல்லாமே இதில் ஆப்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏ மல்டிப்ளேஷன் பி, ஏ டிவிஷன் பி அப்படின்னு ஆப்ரேட் பண்ண முடியும். அர்கமெட்டிக் ஆப்ரேஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. இன்டிஜர் அர்கமெட்டிக், ரியல் அர்கமெட்டிக், மிக்ஸ்டு மோட் அர்கமெட்டிக். நெக்ஸ்ட்டு இன்டிஜர் அர்கமெட்டிக். இன்டிஜர் அர்கமெட்டிக்னா இன்டிஜர் வேல்யூஸில் யூஸ் பண்ணுறது, அதான் சிங்கிள் அர்கமெட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஏ ப்ளஸ் பினா ஏ 14, பி 4 அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 14 மைனஸ் 4 ஈக்குவல் டு 10, அந்த மாதிரி பண்ணுறது. ரியல் அர்கமெட்டிக்னா ஃப்ளோட்டிங் வேல்யூஸையும் டபுள் வேல்யூஸையும் யூஸ் பண்ணி அர்கமெட்டிக் ஆப்ரேஷனை டெவலப் பண்ணுறது தான் ரியல் அர்கமெட்டிக். அதில் மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ண முடியாது. மற்ற எல்லா அர்கமெட்டிக் எக்ஸ்பிரஷன்லையும் பண்ண முடியும். மிக்ஸ்டு மோட் அர்கமெட்டிக் இன்டிஜர் வேல்யூஸையும் ரியல் வேல்யூஸையும் ஒரே இதில் பண்ண முடியும். இன்டிஜர் வேல்யூஸ் 15, ரியல் வேல்யூஸ் 10.5, அந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி வச்சு அர்கமெட்டிக் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறது தான் மிக்ஸ்டு மோட் அர்கமெட்டிக். ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர் ரெண்டு குவான்டிட்டேயர்ஸில் ரிலேட் பண்ணி பார்க்குறது தான் ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர். இப்போது ரெண்டு மொபைல் இருக்குன்னா, ஒரு மொபைலோட ரேட் 5000, இன்னொரு மொபைலோட ரேட் 10,000, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதான் ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர். இதில் லெஸ் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா ரிலேஷ்னல் ஆப்ரேட்டரோட அடிஷன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இதில் 3 டைப்ஸ் இருக்குது, லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட், அண்ட் ஆர் நாட். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பைனரி வேல்யூஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேரியபிளுக்கும் எக்ஸ்ப்ரெஷனுடைய ரிசல்ட்டை அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் ஈக்குவல்டு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஷார்ட் அண்ட் ஃபார்மும் உண்டு. ஏஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்னாலும், ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1னாலும் ஒரே தான். அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஃபார்மும் இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் அண்ட் டெக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே யூஸ்ஃபுல் ஆப்ரேட்டர். சீல யூஸ்ஃபுல் ஆப்ரேட்டர். ப்ளஸ் ப்ளஸ்னால் 1 ஆட் ஆகிறது, மைனஸ் மைனஸ்னால் 1 சப்ராக்ட் ஆகிறது, இதுதான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டெக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது லூப்லலாம் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ப்ளஸ் எம்மும் இல்லைன்னா எம் ப்ளஸ் ப்ளஸ் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் மைனஸ் மைனஸ் எம் இல்லைனா எம் மைனஸ் மைனஸ் அப்படினாலும் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ளஸ் எம்னால் 1 ஆட் ஆகும், மைனஸ் மைனஸ் எம்னா 1 சப்ராக்ட் ஆகும். அதுதான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டெக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து ஃபார் அண்ட் வைல் லூப்பில் எக்ஸ்டென்சிவில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்னால் ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதில் 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. முதல்ல எக்ஸ்பிரஷன் 1 எவாலுவேட் ஆகும், அது நான் ஜீரோவாக இருந்தால் எக்ஸ்பிரஷன் 2க்கு போகும், எக்ஸ்பிரஷன் 2 செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷன் 3-ஐ செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னால் இது ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இது பிட் லெவலில் மேனுப்புலேட் ஆகும், ஷிஃப்ட் தம் ரைட் ஆர் லெஃப்டாக இருக்கும். இது இந்த ஆப்ரேஷன் ஃப்ளோட் ஆன் டபுளில் வேல்யூஸாக ஆப்ரேட் பண்ண முடியாது, அதாவது அதில் அப்ளை பண்ண முடியாது. பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் ஷிஃப்ட் லெஃப்ட், ஷிஃப்ட் ரைட் இருக்கும். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் இதில் 4 டைப்ஸ் இருக்குது. கமா ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், பாயிண்டர் ஆப்ரேட்டர், மெம்பர் செலக்ஷன் ஆப்ரேட்டர். கமா ஆப்ரேட்டர்னால் சாதாரண வேல்யூஸை கமா கொடுத்து செப்பரேட் பண்ணுறது தான் கமா ஆப்ரேட்டர். லெஃப்ட் டு ரைட் வேல்யூஸை ரைட்டாக இது பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வேல்யூ எக்ஸ் 10 அசைன் பண்ணியிருக்கோன்னா ஒய்யை, வேல்யூ ஒய்யை 5 அசைன் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுறது. இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூஸை கெட் பண்ணுறது தான் கமா ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இது வந்து ஒரு கம்பைல் டைம் ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிளுக்கு எம்ஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் சம் அப்படின்னு கொடுத்தோன்னா
சம்மில் 15 கொடுத்துருக்கோன்னா எம்மோட சைஸ் 15 சொல் அப்படின்னு அசைன் ஆகிறது தான் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பாயிண்டர். பாயிண்டர் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிள்னு இன்னொரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பாயிண்டர். இப்போ இன்ட் ஸ்டார் ஏ கொடுத்தோன்னா அதோடய அட்ரஸ்ஸு என்னதுன்னா 7531 அது பாயிண்டர் வேரியபிள். இன்ட்டு பின்னா இன்னொரு வேரியபிள் 7532 அது டைரக்டாக ஆக்சஸ் பண்ணுறது தான் பாயிண்டர். நெக்ஸ்ட்டு மெம்பர் செலக்ஷன் ஆப்ரேட்டர். இதில் ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது, டாட் ஆப்ரேட்டர், ஆரோ ஆப்ரேட்டர். டாட் ஆப்ரேட்டர்னா ஆக்சஸ் எ மெம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்ட், ஆரோ ஆப்ரேட்டர்னா ரெஃபரன்ஸ் பை த பாயிண்டர் இன் கொஸ்டின். ஆரோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பாயிண்டரை கொஸ்டினாக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆரோ பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.